பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமது கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜாமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை அவனுடைய இரக்கத்தினால் தேவன் நம்மை சுகமாய் இந்த நாட்களிலே குடும்பமாய் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தருணத்தை மீண்டும் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை சபையாய் கூடி ஆராதிக்கிற அந்த ஒரு காரியம் தடைப்பட்டாலும் அவரை அறிந்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ரெண்டு மூன்று பேராக எங்கே கூடியிருக்கிறோமோ நம் நடுவில் அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவில் அவர் இருக்கிறார். கூடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவருடைய பிரசன்னத்தினால் அவர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த துவக்க வேளையிலே தானே அவங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு முன்பாக இந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எத்தனையோ ஆயிரம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாசம் மோசம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வேதனைகள் பெருகுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு நெருக்கடியான தீங்கின் காலத்தில் நம்ம எல்லாம் இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் இப்படி எழுதுகிறார் சபைக்கு. ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். எத்தனை பேர் கை வை சொல்வீங்க? ஆமாண்டவரே, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்வீங்க, அவருடைய பலம்தான் எங்களை காத்திருக்கிறது, எங்களை காத்து கொண்டு வருகிறது, தொடர்ந்து காக்க அவர் வல்லவர். போஸ்னாய் பவுல் சொன்னது போல எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், எங்களை தப்புவிக்கிறார், இனிமேலும் எங்களை தப்புவிப்பார் என்று நம்பியிருக்கிறோம். சில பேர் கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், தேங்க்யூ, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் நடுவிலே நீர் உலாவீராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி தூய ஆவி யானவரே உம்மை வரவேற்கிறோ, தூய ஆவி யானவரே உம்மை வரவேற்கிறோ, எங்கள் மத்தியில் ஆசை வாடிடும் உம்மகிமையா நேரப்பீடும், எங்கள் மத்தியில் ஆசை வாடிடும் உம்மகிமையா நேரப்பீடும். ஒரு முறை சொல்லுமா, தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Yes, Holy Spirit of God. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், எங்கள் மத்தியில் ஆசை வாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும், எங்கள் மத்தியில் ஆசை வாடிடும் உம்மகிமையா. ஒரு முறை சேர்ந்து பாடுவோமா, எங்கள் மத்தியில் அசைவாடிடும், அசைவாடுமப்பா, இமையா நேரப்பீடும்,
எங்கள் வீடுகளை நிரப்பும். தகப்பனை ஆராதிக்கிற சகோதரன் சகோதரியை கத்த நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளை கத்த தைரியத்தினால் நிரப்புவோராக, விசுவாசத்தினால் நிரப்புவாராக. தேவ பலம் அவர்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய உன்னதமான பலம் உமது பிள்ளைகளின் மேல் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உமது கூடார மறைவிலே உமது ஜனத்தை மறைத்து உயர்த்துவீராக. உமது பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. உமது வல்லமையுள்ள கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தைரியமாய் நாம் இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய கண்காணிப்பில், எங்கள் தேவனுடைய பராமரிப்பில் வாழ்கிறோம் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள். உலகத்தாரை போல நாம் பயந்து நடுங்க மாட்டோம். எங்களை காக்கிறதற்கு ஒரு கரங்கள் உண்டு. இரவும் பகலும் எங்களை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் கைகளை வைத்து சொல்லுவீர்கள், அவரே எங்களுக்கு கேடகமும் எங்கள் மகிமையுமானவர். அல்லேலூயா, அவரை முன்னிறுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி எங்களோடு பார்வீங்களா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி. கைகளை தட்டி சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் அவரே எங்கள் கண்மலை. நம்புவேன் இயேசுவை. கைகளை தட்டி பாடுங்க. நன்றி அப்பா. இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்தி. கைகளை தட்டி சொல்லுமா, நம்புவே. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புவே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். நம்புவே. உம்மையே நம்புறப்பா. இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை. கைகளை தட்டி சொல்லுமா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபாலத்தினமா. நம்புவே. அவர் நம்பிக்கைக்குரியவர். நன்றி அப்பா. ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்போர் வெட்கப்பட்டு வெட்கப்படாம காப்பார். நம்புவே இயேசுவை. கைகளை தட்டி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நம்புகிறோம்.
இருளான காலத்திலேயும் தீங்கின் நாட்களிலேயும் உமையே சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா அவர் கை விடா இருப்பார் கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா உன்னை கை விடா இருப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த சீகளை எண்ணிப்பார் 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 இன்றும் அதை எண்ணிப்பார் இன்றும் அதை எண்ணிப்பார் கைகளை தட்டி காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மகனே காத்திடுவார் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு இன்ப கானான் அளிக்கவில்லையோ இப்போ நீ நைவேயை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ இல்லையோ மிக அன்பால் இறங்கவில்லையோ மிக இறங்கவில்லையோ கைகளை தட்டி காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி அவர் எங்களை காப்பார் ஹல்லேலூயா இஸ்ரவேலை சொன்னபடி அவர் நடத்தினார் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் கடினமான காலங்களிலேயும் தமது ஜனத்தை காக்க உண்மை உள்ளவராய் இருந்தவர் தொடர்ந்து எங்களை காக்க வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி இசையாமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நீரே எங்களை காக்கிறவர் அப்பா நீரே எங்கள் பாதுகாப்பு ஹல்லேலூயா 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேங்க்யூ லார்ட் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்வீங்க எத்தனை தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் ஹல்லேலூயா அவர் என்னை காப்பவதால் அவர் எங்களுக்கு உதவுவதால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தொடர்ந்து அவர் எங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி உங்கள் விசுவாசம் இன்றைக்கு தேவன் மேலே பெருகட்டும் அவருடைய நாமத்தை முன்னிறுத்தி இவரே எங்கள் நம்பிக்கை என்று எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க தேங்க்யூ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை திரும்ப சொல்லுங்களேன் என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன
துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்லுங்க, என்ன துன்பம் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்வீங்க, காக்கும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சோர் கேட்கும் சேவி ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ கைகளை வை சொல்லுமா காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு என் ஆத்துமாவே உன்னை காக்கிற ஒரு மீட்பர் உண்டு நீ கலங்காதே உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார் என்றுமே காக்கிறவரே உமது கரங்களிலே குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் உமது கரம் பெரியது தொடர்ந்து நீ நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் கர்த்தர் நல்லவர் அப்படியே உங்கள் வீடுகளிலேயே இருந்த வண்ணமாக முடிந்தால் எழுமி நில்லுங்கள் நாம் சங்கீத பகுதியை வாசிப்போம் சங்கீதம் 46வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்க அடுத்த வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் 46 அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் ஒரு நதி உண்டு அதன் நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியில் உயர்ந்திருப்பேன் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் குடும்பமாய் சேர்ந்து ஒருமுறை சொல்வோமா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படியே கைகளை உயர்த்தி உங்கள் பாதுகாப்புக்காக அப்படியே நான் ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவளுவையாமை ஸ்தோத்திரிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் விசாரிக்கிறவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஜாதிகள் கொந்தளித்து ராஜலிங்கள் தத்தளித்தது அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிற்று ஆனால் எங்களுக்கோ சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் நாங்கள் தத்தளிப்பதில்லை அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாங்கள் கொந்தளிப்பதில்லை அல்லேலூயா நாங்கள் பயப்படுவோம் காரணம் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்
நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒருமனப்பட்டு இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒருவேளை பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஜுரத்தினால, தகப்பனே ஸ்தோத்திரம், தலை வலியினால, உடல் வலியினால அப்பா, தலை பாரத்தினால, மூச்சு திணறலினால, ஆக்சிஜன் அண்டவரே ரத்தத்தில் குறைந்திருப்பதினால, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவினால போராடுகிற உமது பிள்ளைகள், உமது அண்டவரே ஸ்தோத்திரம், சம்பத்து சுதந்திரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுற்றிலும் வேலியா இருப்பீராக. கர்த்தர் அதிகாலையில விசாரிக்கிறவர் என்று வாசிக்கிறோமே. நீர் விசாரித்து உமது ஜனத்தின் நோடு கர்த்தர் நீர் அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ரதங்களை ஆலையிலுயே நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே, ஆலையிலுயே யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம், சத்துருவின் இந்த போராட்டம் உமது ஜனங்களுடைய குடும்பங்களிலே ஓய்வதாக, ஓய்ந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துகிற உடைய கரம் இறங்குவதாக. ஓ ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிற உடைய கரம் இறங்குவதாக. சுகத்தை தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஸ்தாபிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல பொருளாதாரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே தேவைகளை தேவன் அற்புதமாய் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. குறைச்சல் உள்ள காலத்தில் தான் கர்த்தராகிய தேவன் பெரிய அற்புதத்தை செய்தவர். அதே போல ஆண்டவரே உடைய வல்லமை விளங்குவதாக. அன்றைக்கு அந்த எலிசாவின் நாட்களிலே விதவையின் வீட்டிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கடங்காரர்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத நிலைமையிலே தகப்பன அந்த பாத்திரத்தின் எண்ணெயோடு கூட தேவ ஊழியருடைய நடத்துதலின்படியே ஹல்லேலூயா மொண்டு வார்க்க வார்க்க எல்லா பாத்திரங்களும் நிரம்பினது போல கர்த்தர் இந்த நாட்களிலே பெருகுகிற அற்புதத்தை பிள்ளைகளுடைய வீடுகளில் செய்வீராக. தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வயதானவர்களுக்கு பாதுகாப்பு, சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. எந்த வகையிலும் விசுவாசம் தளர்ந்து போகாதபடி, எந்த வகையிலும் அடிக்கிற பயத்தின் காற்றிலே உமது பிள்ளைகள் சிக்குண்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். மற்றவர்களைப் போல நாங்கள் புலம்புவதில்லை. தேவன் எங்கே எங்கே என்று சொல்வதில்லை. எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமானதை எல்லாம் பூமியிலே செய்கிறார். அறிக்கு செய்து தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலப்படுத்துகிற வல்லமை இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். தேவ பலன் ஒவ்வொரு வீடுகளையும் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். வேலைகளை இழந்து இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அடைக்கப்பட்ட வாசல், தொழில் நசைவு, பா வேதனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒரு வழி அடைக்கும் போது ஏழு வழிகளை திறக்கிறவரே, புதிய வழிகளை வாசல்களை திறந்தருளும் ராஜா. நாமத்தினர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் வீடுகள் தோறும் பூசுகிறோம், குடும்பங்கள் தோறும் பூசுகிறோம். துஷ்டன் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. உமது சட்டையின் மறைவுக்குள்ளும் அது ஜனத்தை மூடிக்கொள்ளும். ஊழியர்களை மூடிக்கொள்ளும் அப்பா, குடும்பங்களை மூடிக்கொள்ளும். சுகஜீவ பேராலயத்தின் குடும்பங்கள், தகப்பனே கிளை சபைகள், மவுண்ட் ரோட்ல இருக்கிற சர்ச், திருவண்ணாமலையில இருக்கிற சுகஜீவ தேவசபை, திருச்சியில் இருக்கிற சுகஜீவ தேவசபை, திருமங்கலத்தில் இருக்கிற துகதீவ தேவசபை, கல்லிகூடத்தில் இருக்கிற சுகஜீவ தேவசபை, சபை சபையின் ஊழியர்கள், குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் தமது உன்னதமான மறைவுக்குள் மறைத்துக் கொள்வீராக. இது மட்டுமல்ல, எல்லா தேவனுடைய பிள்ளைகள், எல்லா குடும்பங்கள், எல்லா சபைகள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாட்களுக்காக தேவன் பயன்படுத்தும்படி மறைத்து வைத்திருக்கிற யாவர் மேலும் தேவ பாதுகாப்பு உண்டாவதாக. கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ளட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. இந்த காலங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்கிறதற்கு எங்களை பரிசுத்த ஆவியான நடத்துவாராக. சிந்தனை சிதறாதபடிக்கு, மனம் பதறாதபடிக்கு கர்த்தருடைய பாதைகளிலே நாங்கள் நடக்க எங்கள் சிந்தை ஒருமுகப்படுத்தி அருளும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாங்குவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடட்டும். நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தொடர்ந்து தேவன் உங்களோடு கூட பேசுவார். தைரியமா இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எல்லா திருச்சபை மக்கள், சுகஜீவ திருச்சபைகள், மற்ற சபைகள் இருந்து பார்க்கிறவர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய மாறாத கிருபைகளும் அவருடைய தயவும் இரக்கங்களும் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் நம் தேவனை நோக்கி ஆராதித்தோம், தேவனை துதித்தோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து நம்ம விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய ஆத்மாவை அமர பண்ணி அவரை நோக்கி காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக நன்மையும் ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து கர்த்தர் உங்களோட கரங்களை பிடித்து
ஆண்டவர் தாமே வழி நடத்துவாராக. பலவிதமான செய்திகள், பலவிதமான கட்டுப்பாடுகள், பலவிதமான சூழ்நிலையில் அநேக கேள்விகளோடு கூட ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தரோட வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஒரு தீர்க்க தரிசனமான வசனத்தை கர்த்தர் என்னோட ஆவியில் வைத்து இரண்டு நாட்களாக தேவன் வெளிப்படுத்தி அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்து உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய தலைமை போதகர் கார்டினல் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அம்மா அவர்கள், சபையின் உடன் ஊழியர்கள் மற்ற எல்லா கிளை சபையின் ஊழியர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளிலே இந்த சூழ்நிலைகளில் கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் ஆழமாக பிடித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு முன்பாக செய்தியை ஒட்டி ஒரு ஓமையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். டிண்டேல் என்கிற ஒரு அடிமை பெண், ஆப்பிரிக்கா தேசத்தில் டிண்டேல் என்ற ஒரு அடிமை பெண், அந்த நாட்களிலே ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதி, அது சத்ருக்களினால எதிராளிகளினால அந்த பகுதி பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் அடிமைகளாக ஆகப்பட்டு மிகுந்த கொடிய கொடுமைகளுக்குள்ளாக ஆளானார்கள். அப்பொழுது அந்த நாட்களிலே அமெரிக்கா தேசத்தில் இருந்து ஒரு அதிபதி, ஒரு நீதி உள்ள ஒரு அரசர், அவர் வந்து அந்த பகுதியில் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை விடுவித்து ஒரு நாள் அந்த அடிமைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் ஒரு பெரிய இடத்துல வைத்திருந்தார்கள். எல்லோரும் அவதிகளையும் கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எல்லாம் அடக்குமுறையில் இருந்து அந்த ஜனங்களை அந்த அதிபர் பார்க்க விரும்பினார். அவர் பார்க்க விரும்பி அந்த ஜனங்கள் மத்தியில், அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அவர் போய் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கும்படியாக, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனி இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு நேரிடாது, இனி இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாய் பேசும்படியாக அந்த அதிபருக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. இவந்தோ அந்த ராஜா, அந்த அதிபதி அவர்களை விசாரிக்கணும், அவங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவரோட மனதில் ஒரு விருப்பம் இருந்தாலும், அவர்களை ஆளுகை கொண்டு இருந்தவர்கள் இன்னும் அவங்களை அந்த அடக்குமுறைக்குள்ளதாக வைக்கணும் என்று சொல்லி அவர்கள் அப்படி நடத்தி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த நாள் வந்தது. அந்த அதிபர் போனார். அந்த லட்சக்கணக்கான அந்த அடிமைகள் இருக்கிற அந்த பகுதி, அந்த ஆடிட்டோரியத்திற்கு போய் இந்த அதிபர் ஒரு வாழ்த்து செய்தியை கொடுக்கும்படியாக, ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக போய் பேச போயிருந்தார். அப்பொழுது அவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பெண், டிண்டேல் என்கிற அந்த பெயருடைய அந்த பெண், ஒரு வாலிப மகள், ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக பிரச்சனைகளையும் அநேக துன்பங்களையும் பட்ட அந்த பெண் அந்த கூட்டத்தின் நடுவத்தில் இருந்து அதிபரே காப்பாத்துங்கள் அப்படின்னு சொல்லி உயர்த்த சத்தத்தோடு கூட அவள் கூவினாள், அவள் கதறினாள், அவள் அவளுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். அந்த முழு அந்த அரங்கமே அப்படியே சைலண்டாக ஆகிவிட்டது. அப்போ அந்த அதிபர் கேட்டால், யார் அந்த பெண், யார் அந்த பெண் என்று சொல்லி கேட்ட உடனே அங்கே இருந்த அந்த பெண் எழும்பி சொன்னாள், அவளுடைய வேதனையை சொன்னாள், அவளுடைய கஷ்டத்தை சொன்னாள், அவளுடைய சூழ்நிலையை சொன்னாள். எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அந்த அதிபர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் என்று சொன்னால், கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப. கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப. கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப என்று சொல்லிவிட்டு அவர் அமெரிக்கா தேசத்துக்கு போய்விட்டார். இந்த பெண் இப்படி எழும்பி சொன்னதுனால ஆத்திரம் அடைந்த அந்த ரூலர்ஸ் இருப்பாங்களே, அந்த அதிபதிகள் அவளை மிகவும் துன்பப்படுத்தினார்கள், அவளை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். என்ன தைரியம் இருந்தால் எங்களை மீறி நீ அதிபர் இடத்துல எங்களை குறித்து நீ பேசுவாய், என்ன தைரியம் இருந்தால் நீ எங்கள் முன்னாடியே நீ இப்படி எழுந்து நின்று பேசுவதற்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தால், நீ ஒரு அடிமை, உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தால் என்று சொல்லி மிகவும் அதற்கு பிறகு சித்திரவதை செய்து ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இன்னும் மிகுந்த ஒரு 7 மடங்கு 10 மடங்கு போல அந்த டிண்டேல் என்ற அந்த மகளுக்கு வேதனையை கொடுத்தார்கள்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் அவ இரவில படுக்கையில அவளோட படுக்கையே ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் கூட படுக்க விட மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் தூங்க போகும் பொழுது ஒரு வார்த்தை அவள் ஞாபகம் வைத்துக் கொள்வாள். அதிபர் சொல்லிவிட்டார், அந்த ராஜா அந்த அரசர் சொல்லிவிட்டார், அந்த நீதியின் அரசர் சொல்லிவிட்டார், நீ கவலைப்படாத, நீ சந்தோஷப்படுவாய், நீ கவலைப்படாத, நீ சந்தோஷப்படுவா. அந்த ஒரு வார்த்தையை அவள் பிடிச்சுக்கிட்டான். எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க, டெய்லி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவருக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பாக அந்த வார்த்தையை அவன் நினைவு கூறி அதை பேசி ஒவ்வொரு நாளும் அப்படியே அவள் செய்து கொண்டிருக்கும் போது நாட்கள் போக 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 எல்லோரும் அவளுக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. எல்லாரும் அவளுக்கு விரோதமாகி அவளுக்கு விரோதமான பொய் வழக்குகளை போட்டு அவளுக்கு விரோதமான சில அவதூறு வழக்குகளை போட்டு அவளை பனிஷ் பண்ணும்படியாக ஒரு மகா கொடிய தண்டனையை, மிகுந்த ஒரு கொடிய தண்டனையை கொடுக்கும்படியாக தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது அந்த மகளுக்கு விரோதமாக. ஆனாலும் அவன் கவலைப்படலை, அவள் கவலைப்படலை. நே டெய்லி கஷ்டப்படுத்துறாங்க, டெய்லி துன்பப்படுத்துகிறாங்க, டெய்லி கொடுமைப்படுத்துகிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலும் அவன் அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். கவலைப்படாதுன்னு சொன்னார் அதிபர், நான் கவலைப்பட மாட்டேன், நீ சந்தோஷப்படுவாய் என்று அதிபர் சொன்னார், நான் சந்தோஷப்படுவேன். இப்போ அந்த தீர்ப்பு வந்தது, உன்னை தண்டிக்க போகிறார்கள், நீ செய்யாத குற்றத்துக்கு, நீ செய்யாத காரியத்திற்கு, எல்லா மக்களுக்காக நீ எழுந்து பேசின ஒரு காரியத்திற்காக உன்னை இவ்வளவாய் சித்திரவதை செய்கிறார்களே என்று பலர் கூட இருக்கிறவர்கள் சொன்னாலும் அவள் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த நாள் நெருங்கிக்கொண்டே இருந்தது, நெருங்கிக்கொண்டே இருந்தது. கடைசியில் அடுத்த நாள் நாளை தினம் அந்த தண்டனை என்று சொன்னால் அவளை கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் போட்டு அடுத்த நாள் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டது. அப்போ மாலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு பெரிய ஒரு குரூப்பாக வந்து ஒரு சிலர் அங்கே இருக்கிற காவலர்களிடத்தில் பேசி பேசி இப்படியாக சில காரியங்கள் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அவளுக்கு தெரியும். அப்போ திடீர்னு அநேகர் வந்தாங்க, வந்து அந்த செல்ல இருக்கிற அந்த மகளை வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் கொண்டு வந்து அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை, அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. ஆனால் அவளை வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் பார்த்தா ஒரு செவப்பு கம்பளி போட்டு ஒரு அங்கே இருக்கிற அநேக அதிபர்கள் எல்லாம் மரியாதையுடன் நிற்கிறார்கள். யார் பின்னாடி இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரில, யார் வரவேற்கிறாங்கன்னு தெரில. கடைசியில் பார்த்தா இந்த செவப்பு கம்பளியும் இந்த மரியாதையும் அந்த இராணுவ வீரர்கள் எல்லாரும் வரவேற்கிறதற்கு யார் யாருக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னும் டிண்டலுக்காக நிற்கிறாங்க, இவளுக்காக தான் நிற்கிறாங்க, இந்த அடிமைக்காக தான் நிற்கிறாங்க என்று அவனால் நம்பவே முடியல. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இராணுவர்கள் எப்படி ஒரு அதிபர், எப்படி ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு இளவரசி, ஒரு இளவரசன் எப்படி போகும் பொழுது ஒரு மரியாதை கொடுப்பாங்களோ அதே போல் இந்த மகளுக்கும் இந்த வாலிப மகளுக்கும் இந்த அடிமைக்கும் இந்த டிண்டல்ன்ற அந்த மகளுக்கும் கொடுக்குறாங்க. உடனே ஆச்சரியத்தை தாங்க முடியல, கண்ணீரோடு அவ சென்று அவளுக்கென்று ஆயத்த பண்ணப்பட்ட அந்த வாகனத்திற்குள்ளாக ஏறினான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுன்னு சொன்னாங்க, இதோ உன்னுடைய உடை, இதோ உன்னுடைய புது ட்ரெஸ். அவள் கேட்டால் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, இன்னிலிருந்து நீ அடிமை பண்ணலை, அந்த அதிபருடைய சொந்த மகளாக அவளை ஏற்றுக்கொண்டு இன்னிலிருந்து நீதான் இளவரசி என்று சொன்ன உடனே அவளுடைய முகத்தில் அந்த சந்தோஷம், அவள் முகத்தில் இருந்த அல்லேலூயா ஒரு பூரிப்பு, அவளுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஆனந்த களிப்பு சொல்லவே வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தை மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. எத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டேன், எத்தனை நாளாக சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தது, அதிபர் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ கவலைப்படாத, உனக்கு சந்தோஷம் வரும், நீ சந்தோஷமாக இருப்பா என்று அதிபர் சொன்னார். எத்தனை நாளாக அவனை இவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க, இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டான், என்னுடைய நம்பிக்கையும் உறுதியும் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் நான் வைத்திருந்தேன், அந்த அதிபர் மேலே வைத்திருந்தேன். இன்றைக்கு அது நிறைவேறப்பட்டு என்னோட வாழ்க்கை மாறி ஒரு இளவரசியாக என்னை உயர்த்தியிருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு கூட அந்த இடத்துல இருந்த மாதிரி. அன்பானவர்களே, நான் உங்களிடத்துல சொல்கிறேன், சில நேரம் கர்த்தர் உங்களை பார்த்து பேசும் பொழுது சூழ்நிலை மாறாதது போல் இருக்கும். சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது ஒன்றுமே மாறலையே, அந்த வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் தானே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது.
அந்த வார்த்தைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நன்மையா இருப்ப. சியோனில இருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ வாளாகாமல் நீ தலையாகுவாய், நீ கீழாகாமல் நீ மேலாகுவாய் என்று கர்த்தர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. இந்த வருஷம் நித்திய கிரீடத்தோடு கூட நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் பேசினாரே. ஆனா நாட்கள் போக போக வேதனையும் சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருக்கிறதே, இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறதே. இதோ இன்னைக்குலேருந்து ஊரடங்கு போட்டு இன்னும் தளர்வுகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அநேக காரியங்கள் உங்களை அப்படியே உங்களோட சிந்தையை குழப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மகள் எப்படி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டாலோ அதே போல் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் தேவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை எந்த ஒரு நிலைமையிலும் நீங்கள் அதை விட்டுறாதபடி அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வார்த்தை சமயம், ஹல்லேலூயா, அந்த வார்த்தை சரியான காலத்தில் சரியான சமயத்தில் சரியான ஆண்டவரோட நேர்த்தியான அந்த சீசன் அந்த காலத்தில் அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும், அந்த வார்த்தை உங்களை செழிப்புக்குள்ளாக நடத்தும், அந்த வார்த்தை உங்களை ஐஸ்வர்யத்துக்குள்ளாக நடத்தும், அந்த வார்த்தை உங்களை எல்லா விதமான காரியங்களிலும் விடுவிக்கும், உங்களை அடிமைப்படுத்தி உங்களை சிறுமைப்படுத்தி உங்களை சிறையில் வைக்கிறது போல சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அந்த வார்த்தை விடுவித்து நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒரு 6 வருஷத்துக்கு முன்பாக 2015 குடும்பத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையினால் நான் வீடில்லாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீடு இல்லை, நான் அடுத்தது என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் 28:15 யாக்கோபுகோடு கூட பேசின அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எனக்கு இங்கிலீஷ் பைபிளில் தான் படிக்கிறது வழக்கம், எனக்கு தமிழ் பைபிள் வாசிக்கிறது எனக்கு வழக்கம் அல்ல. ஆனாலும் என் ஆவியில் நான் ஜெபிக்கும் பொழுது தமிழிலே தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை பேசும் பொழுது சூழ்நிலை மாறலை. அந்த வார்த்தை பேசின அந்த மாத்திரத்தில் அடுத்த நாளில், அடுத்த வாரத்தில், அடுத்த மாதத்தில், அடுத்த 2-3 மாதங்களில் சூழ்நிலை மாறவே இல்லை. இன்னும் கஷ்டம், இன்னும் வேதனை, இன்னும் பல குழப்பங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்படி தான் பழக்கி வைத்தார், ஆண்டவர் எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தார், ஆண்டவர் அப்படி தான் என்னை ட்ரெயின் பண்ண உதவி செய்தார், ஆண்டவர் அப்படி தான் எனக்கு நம்ப கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பல வேதனைகளும் சோதனைகள் வரும் பொழுது நான் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பிடிச்சுக்கொள்வேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நீ போகிற இடமும் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. நான் அனுபவிக்கிற இந்த கஷ்டங்கள், நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த வார்த்தை நான் பிடித்து கொள்கிறேன், இந்த வார்த்தை நான் பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை மட்டும்தாங்க நான் பிடிச்சு கொள்ளுவேன். அந்த வார்த்தை பேசின பிறகு சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை பிடிச்சுப்பேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நான் உனக்கு சொன்னது அளவு, எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு சொல்லுவேன்னா, ஆண்டவரே இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சொல்கிறேன்ப்பா, இந்த வார்த்தையை நீங்கள் நிச்சயம் செய்து முடிப்பீங்க. என்னை குறித்து நீங்கள் பேசின வார்த்தை, எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்போ உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னதை செய்து முடிச்சிட்டேன், போயிடாதீங்க ஆண்டவரே, உங்களோட பிரச்சனத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எந்த உயர்வுகள் வந்தாலும், எந்த தாழ்வுகள் வந்தாலும், ஏது வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என்னோடு கூட இருக்கணும், நீங்கள் உன் என்னோடு கூட இருக்கணும், உங்களோட பிரச்சனை என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவரே இன்று இருக்கிறது போல ஆண்டவரே எப்பொழுதும் உங்களோட பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே நான் ஞாபகம் கூறுகிறேன், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டேன். அன்பானவர்களே, எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ சவால்கள் வந்தது, ஆனால் அந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போல் இந்த காலகட்டத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோட ஆவில மீண்டும் மீண்டும் வைத்தார். என்னையும் சாம்பலும் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். அதோடு கூட பல காரியங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம்தான் தீர்க்க தரிசனமாய் இந்த காலகட்டத்தில் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்களை, அவருடைய
அவருடைய சமூகத்துல ஆத்திரம் ஆத்துமாவை அமர பண்ணி அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது, எவ்வளவு கொடியமான காலங்கள் வருமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் பேசினா கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிக்கிற தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவர் சொல்லி அதை ஹல்லேலூயா மறந்து விட்டு அவர் மாத்தி பேசி நேத்துன்னு பேசி இன்னைக்குன்னு பேசுகிற தேவன் அவர் மனுஷன் அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நம்மை பார்த்து ஆண்டவர் அன்பாய் பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு உடன்படிக்கையாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமாயிருக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை செய்து அல்லேலூயா புறஜாதிகளையும் இஸ்ரவேலரையும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக இணைக்கிற அந்த தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை இந்த நாளில மறுபடியும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மளை வெளப்படுத்தும்படியாக அவரை நோக்கி காத்திருக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு பேசட்டும். ஏசையா 61:3 சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், துதியின் உடையை கொடுக்கவும், அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். இதே வார்த்தையே லூக்கா 4 அதிலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அந்த தேவாலயத்தில் அவர் நினைவு கூறி சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி அந்த காலம் அந்த வார்த்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த வார்த்தையை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கிற ஒரு வார்த்தையாக ஹல்லேலூயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும், ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ இந்த வசனத்தில் மறுபடியும் ஏசாயா 61:3 அது அந்த முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். அப்போ இந்த தைலம், இந்த எண்ணெய், ஆயில், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், எண்ணெய், சாம்பல், இந்த ரெண்டு வார்த்தை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார், கொடுத்துருக்கிறார். இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரனா, முதல்ல சாம்பல் எதை குறிக்கிறது? இந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டெட் ஆஃப் சாரோ காட் கிவ்ஸ் த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் ஆண்டவர் பல இடங்களில் உதாரணமாய் ஒப்பனையாக கம்பேர் பண்ணி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். எண்ணெய்னா எண்ணெயாக கொடுக்குறார், சாம்பல்னா சாம்பலையாக ஆண்டவர் டைரக்டாக மீன் பண்ணுறார். இட் டினோட்ஸ் சம்திங், இட் சிம்பிளைசஸ் சம்திங், ஏதோ ஒரு காரியத்தை ஒப்பனையாக. அப்போ சாம்பல் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், எண்ணெய் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், அந்த ஆயில் எதை குறிக்கிறது, அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது, அந்த சாம்பல் எதை குறிக்கிறது? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆனந்த எண்ணெய். அப்ப இந்த எண்ணெயும் இந்த சாம்பலும் எதை குறிக்கிறது? இந்த சாம்பலிலிருந்து இந்த எண்ணெயின் அபிஷேகத்தை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கிறார்னா, வாட் டஸ் த பைபிள் சே அபவுட் தீஸ் டூ திங்ஸ், வாட் டஸ் இட் சிம்பலைசஸ், வாட் டஸ் இட் டினோட்ஸ், எதை குறித்து இந்த காரியங்கள் கூறப்படுகிறது என்று கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்டை வாசித்தாதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம புரிந்து கொண்டு அதை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது நம்ம எண்ணெய், பைபிளில் நிறைய இடத்துல, அதுவும் குறிப்பாக ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு கல்லை யாக்கோப் எடுத்து ஒரு கல்லை அந்த பெத்தேலில் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அங்கே தேவனுடைய கூடாரத்தில் மோசேன் இடத்துல ஆண்டவர் பேசி பல இடங்களில் எண்ணெயினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆரோனியும்
ஆரோனுடைய குமாரர்களையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அந்த வேலைக்காக பரிசுத்த அபிஷேக எண்ணெய் பரிசுத்த எண்ணெயை ஆண்டவர் அவர்கள் மேலே ஊற்ற சொல்லுகிறார், அவர்கள் மேலே பூச சொல்லுகிறார், அவர்களை ஏற்படுத்துகிறார், அங்கே இருக்கிற கூடாரத்தை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார், அங்கே இருக்கிற பொருட்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீத எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்துகிறார். தைலக்கொப்பி எண்ணெயை ஊற்றி பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மேலே இறங்கினார், தாவீதன் மேலே இறங்கினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார்கள். அப்போ பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த எண்ணெய் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் அது எதை எதை சிம்பலைஸ் பண்ணுகிறது என்றதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது வேதத்தில் என்ன எங்களாக இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் வசனங்களை எடுத்து ஆறு முக்கியமான ரீசன்ஸாக அது முதலாவது நான் பிரித்து வைத்திருக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. வாட் டஸ் த ஆயில் அண்ட் ஆஷ் சிம்பலைசஸ்? எண்ணெயும் சாம்பலும் எதை ஒப்பனையாக ஆண்டவர் சொல்லி அதுக்கான அந்த காரணத்தை நமக்கு முதலாக விளங்கப்படுத்துவாராக. முதலாவது நம்ம பார்ப்போம், ஆயில் எண்ணெய் எந்தெந்த இடத்துலலாம் எண்ணெய் எதற்காக பயன்பட்டது, வாட் டஸ் இஸ் சிம்பிளைஸ், அது எதுக்கு அடையாளமாக ஆண்டவர் அதை வைத்தார் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது அனாயிண்டிங் எண்ணெய் எதற்காக பயன்பட்டதுன்னு சொன்னால், அனாயிண்டிங் அ பர்சன் ஆர் அ ப்ராடக்ட், ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனுஷனையோ எண்ணெயினால் ஆண்டவர் பூச சொல்கிறார். எதற்காக? To dignify them, to make them glorious, அவர்களை மகிமைப்படுத்த, அவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க, அவர்களை கனப்படுத்த ஆண்டவர் அந்த எண்ணெயை பூச சொல்லி ஆண்டவர் அவர்களை டிக்னிஃபை பண்ண, ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைக்க ஒரு சிம்பிளாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஆதியாகமம் 28:18 ஆதியாகமம் 35:14 பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு அங்கே ஒரு இடத்துல பெத்தேல் என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதும் ஒரு பெரிய ஏணியை போட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் விளங்குற ஒரு இடமா இருந்தபடினால அங்கே யாக்கோபு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு இது தேவனுடைய வீடு என்று எண்ணப்படுவதாக என்று சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு அடையாளமாக ஒரு கல்லை வைத்து அந்த கல்லை என்ன பண்றாரு, எண்ணெய் ஊற்றி அந்த கல்லை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 28:18 அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அது வரைக்கும் அந்த இடத்தை குறித்து யாருக்கா தெரியுமா? அதை குறித்து அந்த இடத்திற்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதே வரைக்கும் அந்த இடத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இல்லை, அது தேவனோட வீடுன்ற வெளிப்பாடு இல்லை, யாருக்கும் அது தெரியாது. ஆனால் யாக்கோபை கர்த்தர் அந்த இடத்திற்கு ஆண்டவரே வர பண்ணி அந்த இடத்துல ஒரு தூக்கத்தை கொடுத்து ஆண்டவர் கண்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது, ஆண்டவரோட வீடு ஆண்டவரோட வாசஸ்தலமாக அந்த இடம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் ஸ்பிரிட்டில் கொடுத்து அந்த இடத்துல ஒரு தூணாக கல்லை வைத்து அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணி இஸ் ஹானரிங் தட் பிளேஸ். ஆண்டவர் சில இடத்துல இந்த எண்ணெய் எதற்காக பயன்படுத்தினார் வேதத்தில் என்று சொன்னால், டு ஹானர் அ ப்ராடக்ட் ஆர் ஹானர் அ பர்சன், ஒரு மனுஷனை கனப்படுத்துவதற்காக, ஒரு மனுஷனை டிக்னிஃபை பண்ணுவதற்காக, ஒரு மனுஷனை உயர்த்துவதற்காக, அதற்கு ஒரு அடையாளமாக இந்த எண்ணம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 29:7 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கல்லை யாக்கோபு அபிஷேகம் பண்ணினார், எண்ணெய் வார்த்தார். இங்கே யாத்திராகமம் 29:7 நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக. யாரை அபிஷேகம் பண்ணினாங்க? ஆரோனையும் அபிஷேகம் பண்றாங்க. அவன் ஒரு கணம் புரிந்தவன், அவன் தேவனுடைய ஊழியக்காரன், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று ஒரு கணத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், நீ அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் மேலே நீ வார்த்து அதை ஊற்றி அவனை கனப்படுத்துகிறவனாக
அவனை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நீ வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அடுத்தது யாத்ராகமம் நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 40:9 அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். அந்த இடத்தை கனப்படுத்துவதற்கு, அந்த வாசஸ்தலத்தை, அந்த கூடாரத்தை கனப்படுத்துவதற்கு, அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அபிஷேக தைல எண்ணெய் எடுத்து, அந்த எண்ணெய் எடுத்து நீ என்ன பண்ணு? பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்போ இந்த எண்ணெய் எடுத்து செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனோட ஐடியா இல்லையே, ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த எண்ணெய் ஆண்டவர் டிக்னிஃபைடாக அந்த எண்ணெயை ஒரு மனுஷன் மேலே, ஒரு பொருள் மேலே ஊற்றி அந்த நாட்களிலே அதை கனப்படுத்தும்படியாக ஒரு பொருளாக ஆண்டவர் சிக்னிஃபை பண்ணி அதை பயன்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், லேவியராகமம் 10:7 நம்ம வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 10:7 நீங்கள் சாகாதபடிக்கு, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள் இருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம், கர்த்தருடைய நல்லா கவனிங்க, கர்த்தருடைய அபிஷேக தைல எண்ணெய் உங்கள் மேல் இருக்கிறதே என்றார். உங்கள் மேல் இருக்கிறதே, நல்லா கவனிச்சீங்களா அந்த வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேக தைல எண்ணெய். The anointing oil of the Lord is upon you. நமக்குள்ளாக அந்த ஒரு வெறும் ஒரு ரிச்சுவலாக, வெறும் ஒரு சடங்காக எண்ணெய் பூசினான் சொல்லலை. அந்த எண்ணெய் பூசப்பட்ட ஆரோன், அந்த எண்ணெய் பூசப்பட்ட லேவியர்கள், அந்த எண்ணெய் பூசப்பட்ட ஆரோனின் புத்திரர்கள், அந்த ஊழியர்காரர்கள், தேவனுக்கென்று பணி செய்கிற அந்த ஊழியக்காரர்கள், அந்த எண்ணெய் பூசப்பட்டால் அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தி விட்டால், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் எண்ண விட்டால், ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? நீங்கள் உயர்த்தப்பட்ட ஜனம், நீங்கள் நீங்கள் கணம் பொருந்திய ஜனம், நீங்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. பிகாஸ் த அனாயிண்டிங் ஆயில் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் யூ. அந்த நாட்களிலே இது பிசிக்கலாக இருந்தது, இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் இதை பார்க்கும்படியாக தான் இந்த வார்த்தை நம்மோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் எந்த இடத்த செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்பதை நான் யோசிப்பதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், கர்த்தருடைய அபிஷேக தைல எண்ணெய் எனக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தீட்டுப்படுத்துகிற இடத்திற்கும், தீட்டுப்படுத்துகிற காரியத்திற்கும், தீட்டுப்படுத்துகிற செயல்களையும் பேச்சுகளையும் நான் பேசக்கூடாது. பிகாஸ் த அனாயிண்டிங் ஆயில் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. கர்த்தரனை கனப்படுத்தியிருக்கிறார். அந்த எண்ணெயை பூசி எப்படி ஆரோனை கர்த்தர் கனப்படுத்தினாரோ, அந்த எண்ணெயை பூசி எப்படி ஆரோனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தினாரோ, ஆண்டவர் டிக்னிஃபை பண்ணாரோ, ஆண்டவர் ஹானர் பண்ணாரோ, ஆண்டவர் அதை அப்பாயின் பண்ணாரோ, அதே போல அன்பான தேவ ஜனமே, சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் அவருடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஊரடங்கு நாட்களிலே ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஒரு சின்ன இடத்துக்குள்ளாக இருக்கலாம், இந்த உலகத்துல நீங்க முடக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்னு மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ளாக கர்த்தரோட அபிஷேக தைலம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இது இட் இஸ் த லார்ட்ஸ் அனாயிண்டிங் ஆயில், இது கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல லேவியராகமும் 21:12 நம்ம வாசிக்கும் பொழுது, லெவிட்டிகஸ் லேவியராகமும் 21:12 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அவனுடைய நல்ல கவனிங்க, அவனுடைய தேவனின் அபிஷேக தைல எண்ணெய். தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது, அவன் மேல இருக்கிறது. அந்த எண்ணெயை எதுக்காக அவர் ஒப்பிடுகிறார்? அந்த கிரீடத்திற்கு, அந்த பொறுப்புக்கு, அந்த ஆஃபீஸுக்கு, அந்த கான்சக்ரேஷனுக்கு, அந்த பொறுப்பில் ஆண்டவர் வச்சதுக்கு, அந்த கிரீடத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஒப்பனையாக அவர் சொல்லுகிறார். அந்த கிரீடத்திற்கு அவர் ஒப்பனையாக சொல்லுகிறார், கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்ற அந்த கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அந்த எண்ணம் இருக்கணும், அந்த யோசனை இருக்கணும். ஆண்டவர் என்ன சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்திலையும், ஆண்டவர் என்னை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்திலையும் ஆண்டவர் என்னை வைப்பார்னு சொன்னா, அந்த ஆனந்த தைலம் எனக்குள்ளாக இருக்கிறது.
நான் அனுதினமும் அந்த அந்த வாசனையோடு அந்த கான்சக்ரேஷனோடு அந்த ஒரு கணத்தோடு அந்த கண பொருந்தியவனாக நான் வாழணும்ன்ற எண்ணமும் தேவ ஜனமாகிய நமக்கு இருக்க வேண்டும். நோ மேட்டர் வாட் அதர் பீப்புள் டெல், மற்றவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்று முக்கியம் இல்லை, ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க முக்கியம். நம்மளை பார்த்து மற்றவர்கள் எவ்வளோ கனவீனப்படுத்திருக்கிறார்கிறது முக்கியம் அல்ல, ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட கணம் பொருந்திய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்ன்றது தான் முக்கியம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை பார்த்து ஆண்டவர் சபை ஜனங்களை அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்னா, யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன், நீங்கள் ஒரு சாதாரணமான ஜனம் அல்ல, ஆண்டவர் தம்முடைய அபிஷேக அவருடைய அபிஷேக தைலத்தினால் உங்களை கனப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு. இட் இஸ் நாட் அ ரிச்சுவல், ஐ எம் டெல்லிங் அகெயின், இது வெறும் ஒரு சடங்காக அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற என்னுடைய கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்று சொல்லி. அடுத்தபடியாக இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது பார்க்கலாம். அடுத்தபடியாக என்ன குறிக்கிறது, இட் இஸ் ஹேவிங் எ பர்பஸ், இந்த எண்ணெய்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது. யாத்திராகமம் 25:6 முதல்ல சொன்னேன், இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹானர், இட் இஸ் அ சிம்பிள் விச் டிக்னிஃபைஸ், இட் இஸ் அ சிம்பிள் of consecration is people, it is a symbol of honor endru solli paarku. rendavathu oil bible la ennai edai kurikkirathu, edai symbolize pandrathu appdi solla. rendavathaga it has a purpose. aandavar moses edathila pala edangalil aandru solraaru indha ennai payanpaduthunga, indha ennai edukkaga payanpaduthunga, பயன்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான அவருடைய சமூகத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் அவருடைய கூடாரத்திலும் முக்கியமான காரியங்களில் பயன்படுத்துவதற்காக எடுத்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் எண்ணெய். யாத்திராகமம் 25:6 விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார் பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. யாத்திராகமம் 35:8 எக்ஸோடஸ் சாப்டர் 35:8 ஆயில் ஃபார் லைட், அந்த விளக்குக்காக ஒரு எண்ணெய், ஒரு எரிய வைக்கிற ஒரு பொருளுக்காக அந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் அந்த 10 கன்னிகைகள், த 10 வேர்ஜன்ஸ் என்று நம்ம பார்க்கும் பொழுது 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க. அந்த 5 பேருக்கிட்ட அந்த 10 பேருக்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு, ஆனால் இவங்க 2 பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸே, இவங்க கிட்ட 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, இந்த 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்தது, அந்த எண்ணெய் இருந்தது. இந்த 5 பேர்கிட்ட தே ஹேட் எவ்ரி திங் பட் தே டிட் நாட் ஹேவ் ஆயில். இந்த புத்தி உள்ள அந்த அந்த கன்னிகைகள்கிட்ட அவர்கிட்ட கிட்ட எல்லாம் இருந்தது, முக்கியமாய் அந்த எண்ணெய் இருந்தது. ஆகவே மணவாளன் வரும்பொழுது அவர்களுடைய விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது, இட் டிட் நாட் டை அவுட், அந்த விளக்கு அணைஞ்சு போகாதபடி அந்த எண்ணெய் அந்த விளக்கை எரிய செய்தது. ஆகவே மணவாளன் வந்த பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஆனந்த எண்ணெயை, அந்த அந்த த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், அந்த மகிழ்ச்சியின் எண்ணெயை என் மேலே ஊற்றுகிறார். அவருடைய ரட்சிப்பின் மூலமாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ அல்லது கிறிஸ்துவின் மூலமாகவோ அவருடைய வார்த்தைகள் மூலமாகவோ அவருடைய சத்தியங்கள் மூலமாகவோ இந்த எண்ணெய் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய் எதற்காக என்னோட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுவதுன்னு சொன்னால் எரிய வைப்பதற்காக, பிரகாசிப்பதற்காக. அப்போ எந்த அளவுக்கு எனக்குள்ளாக என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். அன்பான தேவ ஜனமே, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக தேவனுடைய எண்ணெய் இருக்கிறதோ, ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேக தைல எண்ணெய் ஊற்றி வைத்திருக்கிறாரோ, அந்த விளக்கை எரிவதற்காக அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அதை நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 25:27-28 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலான ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்திற்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தார்கள், யார் கொண்டு வந்தா? பிரபுக்கள். பிரபுக்கள் கொண்டு வந்தார்கள். இந்த பர்பஸ், this oil had a purpose.
நம்மளோட வாழ்க்கையில இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள, நம்மளோட ஆவியில, நம்மளுடைய ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறதுனா இந்த எண்ணெய்க்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஹானரிங் சிம்பிள், இட் ஹாஸ் அ பர்பஸ். நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க, நான் ஆண்டவருக்காக வெளிச்சம் கொடுக்க தொடர்ந்து எரிய, தொடர்ந்து எரிய. இப்போ ஒரு விளக்கில், ஒரு அகலில் ஒரு கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சு, ஒரு திரியை வச்சு அதை நீங்கள் கொழுந்து வச்சு கொஞ்ச நேரம் எரியும், அந்த திரி கொஞ்ச நேரம் எரியும், ஆனால் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் உடனே அணைஞ்சு போகும், அவிஞ்சு போகும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்ச காலம் எரிகிறதல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொஞ்ச நாளும் நம்ம பிரகாசமாக இருப்பதல்ல, ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் நம்ம லைட்டை ஷைன் பண்ணுகிறவர்களாக அல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகம் பாருங்க, உலகம் எங்கும் இருள் தான், இரு உலகம் எங்கும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இருட்டான இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் வெளிச்சம், நான் தான் வெளிச்சம், சபை தான் வெளிச்சம், சுகஜீவ ஊழியம் தான் வெளிச்சம், சுகஜீவ தேவ சபை தான் வெளிச்சம். இந்த பக்கத்தில் சுகஜீவ சபை, மவுண்ட் ரோட்ல சுகஜீவ சபை, திருச்சியில சுகஜீவ சபை, திருவண்ணாமலையில சுகஜீவ சபை, மற்ற திருமங்கலத்தில் சுகஜீவ சபை, அங்கே கலிகுளத்தில் சுகஜீவ சபை, அங்கங்கே ஆண்டவருடைய சபை மக்களை ஆண்டவர் வைத்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர் நம்மளை அனல் விட்டு கொழுந்து விட்டு எரிய பண்ணி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்ம எரிகிறோமே, இந்த வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்கிறோமே, கொஞ்ச காலத்திற்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கா? ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், அந்த சபை 200 வருஷம் ஆண்டு சபைன்னு சொன்னார்கள், 200 இயர்ஸ். அந்த 200 இயர்ஸ் சென்டினரி செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டு அப்போ தான் அந்த கூட்டத்தை முடித்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைத்திருந்தாங்க. அப்போ அந்த சபைக்கு நான் போனும்போது கூட்டமே இல்லை, சபையில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது சபை, வெளிச்சம் இல்லை, சத்தியம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, அந்த சபை பிரகாசிக்கலை, வெறும் பில்டிங் தான் இருக்குது, ஆட்கள் இல்லையே, ஆத்மாக்கள் இல்லையே. வாட் ஹேப்பன்ட், வை டிட் தி ஃபயர் டை அவுட்? ஏன் அந்த சபையில் இருந்த நெருப்பு, ஏன் அந்த சபையில் இருக்கிற வெளிச்சம், ஏன் அந்த சபையில் இருக்கிற அந்த அனல், ஏன் அந்த சபையில் இருக்கிற அந்த பிரகாசம் இன்னைக்கு போயிட்டு? தேவனோட ஊழியர்கள், தேவ மனிதர்கள் வந்து அந்த சபையை எத்தனை நாள் உபவாசம் பண்ணி, எத்தனை நாள் முழங்கால் படியிட்டு, எத்தனை நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, எத்தனை நாள் அவர்கள் ஆத்ம ஆதாயம் செய்து, எத்தனை நாள் வேறுவைய ரத்தமாக சிந்தி, அவங்களோட வாழ்க்கையை சிந்தி, அவங்களோட பணத்தை செலவிழித்து, அவங்களோட வாழ்க்கையில் செலவிழித்து, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு அந்த சபை ஏற்படுத்தி அந்த 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 பகுதிக்கு ஒரு வெளிச்சமாக அவர்கள் ஏற்படுத்தினார்களே, அதை விளக்க ஏற்று, அந்த சபையின் விளக்க ஏற்றி அந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சமாக வைத்தார்களே, இந்த அந்த வெளிச்சம் ஏன் இன்றைக்கு அது பிரகாசத்தை கொடுக்க மாட்டேங்குது? Why it is not shining today? அந்த வெளிச்சம் ஏன் இன்றைக்கு பிரகாசிக்க முடியவில்லை? ஏனென்றால் சபைக்குள்ள எண்ணெய் இல்லை. There is no oil. The oil is dried up. The oil is dried up. அந்த purpose போயிடுச்சு, சபையினோட purpose போயிடுச்சு. அதனால தான் வெளிச்சம் கொடுக்க முடியல. அதனால தான் வெளிச்சம் கொடுக்க முடியல. There is a purpose. யாத்திராகமம் 37:29 இந்த purposeful, இந்த பிரயோஜனமுள்ள ஆண்டவருடைய பயன்பாட்டிற்காக ஆண்டவர் பயன்படுத்த சொன்ன கர்த்தருடைய அபிஷேகம் எண்ணெய் என்று சொல்லப்படுகிற இந்த எண்ணெய், தோ தஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ், அந்த விளக்குக்காக ஒரு எண்ணெய், அபிஷேகத்திற்காக ஒரு எண்ணெய்னு சொல்லி பல டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருந்தாலும் நான் எண்ணெயை ஒருமுகப்படுத்தி ஒரே காரியத்தை சிக்னிஃபை பண்ணி உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 37:29 பரிசுத்த அபிஷேக தைலத்தையும், பரிசுத்த அபிஷேக தைல எண்ணெய், சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணி, தைலக்கார வேலைக்கு ஒப்பாய் உண்டு பண்ணுவாய். அது சும்மா செய்ய முடியாது, அது சும்மா செய்ய முடியாது. விளக்கில் ஒரு எண்ணெய் இருக்குது, அபிஷேக எண்ணெய்னு இன்னொன்று வித்தியாசமாக இருக்குது. இந்த அபிஷேக எண்ணெயை சாதனமாக செய்ய முடியாது. அந்த அபிஷேக தைல எண்ணெயை செய்கிறவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அதற்கான ஸ்பைசஸ், அதற்கான இன்கிரீடியன்ஸ், அதற்கான பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து இப்படி தான் இந்த எண்ணெயை செய்ய வேண்டும் என்று கர்த்தரே செய்ய வைத்தார். அல்லேலூயா. மறுபடியும் அதை வாசிக்கலாம், யாத்திராகமம் 37
அதிகாரம் 29 வசனம் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான் அந்த வேலைக்கு ஒப்பாய் அவன்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவர் சொன்னது போல செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னது போல செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணெயை ஆண்டவர் செய்ய வைக்கிறார் பாருங்க it is holy in the sight of the lord ஆண்டோட பார்வையில் அது பரிசுத்தம் உள்ளது அதுல போடுற இன்கிரிடியன்ஸ் அது எப்படி அந்த எண்ணெயை செய்யணும் அது எப்படி பண்ணணும் எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த டைரக்ஷனை கொடுக்கிறார் இந்த காலத்துல நம்ம செக் எண்ணெய்னு சொல்றோம் செக் எண்ணெய்னு சொல்லி அந்த செக்கு கடையில கொடுத்தா அந்த செக்கில் அவன் அதை குத்தி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம கையில கொடுக்குறான் எண்ணெயா நீங்க போய் கொஞ்சம் கோகோனட் தேங்காய்களை கொடுத்தா அந்த ப்ரெஸ் அந்த செக்கு அந்த அந்த பண்ற அந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ஒரு ப்ராசஸ்க்குள்ளாக வச்சு அந்த எண்ணெயை கையில கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு ஆனா இங்க பைபிள்ல இந்த பரிசுத்த தைல எண்ணெயை பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தடை ஸ்பெசிஃபிக்கான இன்கிரீடியன்ஸை ஸ்பெசிஃபிக்கான அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை எடுத்து அதை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்கிறார் பிகாஸ் ஹி ஹாஸ் எ பர்பஸ் ஃபார் இட் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது அந்த முறையின்படி அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் லேவியராகமும் 24 அதிகாரம் 2 வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக மோசின் மூலமாக இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுகிறார் லேவியராகமும் 24 அதிகாரம் 2 வசனம் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இடித்து பிழிந்த அபிஷேக எண்ணெய் எப்படி செய்யணும்ன்ற ஆண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு குத்து விளக்குல போடப்படுகிற எண்ணெயில எண்ணெய் எப்படி செய்யணும்ன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு வாசிங்க இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் தெளிவான அதாவது பியூர் ஆயில் தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு இஸ்ரவேல் புத்திரரை உன்னிடத்தில் கொண்டு வர அவர்களுக்கு கட்டளையிடு எண்ணெயை கொண்டு வரும்படியாக அவர்களை கட்டளையிடு ஏனால் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய கூடாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அதற்காக அந்த எண்ணெயை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகிறார் மூன்றாவதாக அது அநேக இடத்துல பலியை பலிக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது இட் இஸ் அன் ஆஃபரிங் அன் டு த லார்ட் ஆண்டவர் சுகந்த வாசனையாய் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் கனப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அதை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது யாத்திராகமம் 30:24 வாசிங்க யாத்திராகமம் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்த அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள் பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கிறது லேவியராகமம் 2:1 ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமென்றால் அவன் காணிக்கையை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோன் குமாரராகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக தேவனுடைய சமூகத்தில் பலியாய் இடுவதற்கு ஆண்டவர் இந்த எண்ணெயை எடுத்து பயன்படுத்த சொல்கிறார் ஜனங்களை கொண்டு வர சொல்கிறார் லேவியராகமம் 2:2 லேவியராகமம் 2:4 லேவியராகமம் 2:15 லேவியராகமம் 2:16 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பலியிடுவதற்கு சில காரியங்களை எரிப்பதற்கு அந்த ஆல்டரில் வச்சு அதை தேவனுக்கென்று பலியாய் செலுத்துவதற்கு எண்ணெயை பூசி எண்ணெயை ஊற்றி தேவனுடைய சமூகத்திற்கு பலியாய் செலுத்துவதற்கு இந்த எண்ணெயை ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க கட்டளையிடுகிறார் லேவியராகமும் 6:21 நம்ம வாசிக்க கேட்கலாம் லேவியராகமம் 6:21 அது சட்டியிலே எண்ணெயை விட்டு பாகம் பண்ணப்பட கடவுது பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய் சுகந்த வாசனையாக படைக்க கடவுது தேவனுக்கென்று அந்த பலிகளை ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு இந்த எண்ணெயில
அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெயை வைத்து அதை பர்ன் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் சுகந்த வாசியாய் பலியாய் செலுத்துவதற்கு ஆண்டவர் இதை கொண்டு வர சொன்னார். லேவியர் ஆகமும் 7:12 வாசிங்க. லேவியர் ஆகமும் 7:12 அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன் படைக்க கடவன். அல்லேலூயா. அந்த பலியை செலுத்துவதற்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு இந்த எண்ணெயினால பிசைக்கப்பட்ட இந்த எண்ணெயினால உண்டு பண்ணப்பட்ட இந்த எண்ணெயினால ஊற்றப்பட்ட பல காரியங்களை செலுத்துவதற்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் மோசையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு. அடுத்தது 4வதாக டு கான்சக்ரேட் இந்த அனாயிண்டிங் ஆயில் அபிஷேக தைல எண்ணெயை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவது தேவ ஜனங்களை கர்த்தருக்கென்று பிரித்தெடுப்பதற்கு அவர்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு டு கான்சக்ரேட் டு மேக் இட் சேக்ரட் டு மேக் இட் ஹோலி அதற்காக ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பயன்படுத்த சொன்னார். சிம்பிளைசஸ் தட் யாத்திராகமம் 30:25 அதினால் பரிமள தைலக்காரன் செய்வது போல செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. சுத்தமான அபிஷேக தைல எண்ணெய் உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. இவ்வளவு வசனங்களை பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கறது முதல் கட்டமாக வாட் டஸ் இட் சிம்பலைஸ். இந்த எண்ணெயில வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. சிலர் கனப்படுத்துவதற்கு, சிலர் காணிக்கைக்காக, சிலர் பரிசுத்தப்படுத்துவதற்காக, டு மேக் இட் ஹோலி அபிஷேக எண்ணெய், விளக்குக்காக எண்ணெய், உணவுக்காக எண்ணெய், பாத்திரத்துக்காக எண்ணெய், இப்படி பல வித்தியாசமான எண்ணெய் பல பரிமாணங்களிலே இதை பார்க்கிறோம். இதை முடித்துவிட்டு இது எதற்காக சிம்பலைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதனுடைய அந்த விளக்கங்கள் வாட் இஸ் இட் ரிலேட் டு அஸ் ஸ்பிரிச்சுவலி இன் ஆர் லைஃப்ன்றது அடுத்த கட்டமாக நம்ம பார்ப்போம். ஆனால் முதலாவது இந்த வசனங்களை நம்ம படித்தாதான் எதற்காக எத்தனை வித்தியாசமான எண்ணெய்கள் ஒரே எண்ணெய் ஒரே அர்த்தத்தை நம்ம எடுக்க முடியாது. இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் வெவ்வேறு இடங்களுக்கு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான அந்த அந்த எண்ணெய்களை ஆண்டவர் பயன்படுத்த சொல்கிறார். ஆகவே தான் இத்தனை வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமம் 30:31 இஸ்ரவேல் புத்திரரோடு நீ பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்கு குறிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த அபிஷேக தைல எண்ணெய்ன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பல இடங்களில் பார்த்தோம்ல. இத ஆண்டவர் பாருங்க அப்படியே பரிசுத்தப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார். அதை ரொம்ப அவர் அதை அவரை செப்பரேட் பண்ணி வைக்கிறார். இஸ் மேக்கிங் இட் வெரி சீக்ரெட், வெரி வெரி ஹோலி. அது அவருக்கு முன்பாக அபிஷேக தைல எண்ணெய். அதை ஆண்டவர் அதிகமாக கனப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாத்திராகமம் 31:11 வாசிக்க கேட்கலாம். அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு சுகந்த வர்க்கங்கள் ஆகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும். இதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் தான் சொன்னார். முன்பு சொன்னது போல அந்த அபிஷேக தைல எண்ணெய் மற்ற எண்ணெய்களை போல அல்ல. இந்த அபிஷேக தைல எண்ணெயை எப்படி செய்யணும், எதற்காக பயன்படுத்தணும், எப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் டீட்டெயிலாக ஆண்டவர் மோசைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது யாத்திராகமம் யாத்திராகமம் 35:15 எக்ஸலஸ் சாப்டர் 35:15 தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூக வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்துக்கு வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடைகளையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலில் தொங்கு திரையையும் வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிரகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின்
பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரனின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றார். அவர்கள் செய்ய கடவர்கள் என்றார். எல்லாவற்றையும் ஆண்டவர் டீடைலா சொல்றாரு. ஒருவேளை இந்த இவ்வளவு வசனங்கள் கொடுக்கும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அல்லது ரொம்ப உங்களுக்கு அதிகமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா இந்த வசனங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை லைவ் சர்வீஸ் தான், நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வசனங்களை நீங்க திருப்பி தியானிங்க. இந்த வசனத்துக்கும் இன்றைக்கு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன சம்பந்தம்? இந்த அபிஷேக தைல எண்ணத்திற்கு எண்ணெய்க்கும் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி சம்பந்தப்படுத்துகிறார்? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில இந்த அபிஷேக எண்ணெயை எப்படி ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரோ அதே போல நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து நம்ம எப்படி உண்டு பண்ணுகிறார்? இந்த உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் சபைக்கும் நம்மையே ஆண்டவர் எப்படி ஒரு அபிஷேக தைலத்தை போல ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று பல ஆவிக்குரிய காரியங்களை இனி வர அடுத்தடுத்த காரியங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கொஞ்சம் பொறுமையோடு கூட இந்த வார்த்தைகளை என்னோடு கூட நீங்க கேட்டுக்கொண்டே வாங்க. சங்கீதம் 23:5 நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. சங்கீதம் 23:5 சங்கீதம் 45:7 சங்கீதம் 45:7 நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 45:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மனது உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சிலர் மேல் இந்த அபிஷேக தைலத்தை பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் ஊற்றி அவர்களை தம்முடைய ஊழியத்திற்கும் தம்முடைய காரியங்களுக்கும் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை தேசத்தின் மேல ராஜாவாக, ஆண்டவர் ஆலயத்தின் மேல ஆசாரியர்களாக, ஆண்டவர் எப்படியாக அவர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்தது ஐந்தாவதாக சாங்டிஃபிகேஷன். வாட் இஸ் ஆயில் டினோட்ஸ்? இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவதாக சாங்டிஃபிகேஷன். லேவியராகமும் 8:30 நம்ம வாசிக்கும் பொழுது லேவியராகமும் லேவியராகமும் 8:30 மோசே அபிஷேக தைலத்திலும் படிபடத்தின் மேல் இருக்கிற ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். இந்த எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? சிம்பலைஸ் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் டு சாங்டிஃபை, டு கிளீன். நான் நேற்று தினத்தில் நான் செய்தியில் சொல்லும் பொழுது நான் சொன்ன ஒரு காரியத்தை எசேக்கியேல் 16:6 நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பகுதியில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், நீ ரத்தத்தில் கடந்தாய், நீ தீட்டில கடந்தாய், அப்பொழுது நான் எடுத்து உன்னை ஸ்நானம் பண்ணி உன்னை எண்ணெய் பூசி உன்னை கிளீன் பண்ணி ஆண்டவர் உன்னை சுத்திகரித்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்ல. அதே போல நம்ம பாவத்திலையும் தீட்டிலையும் அழுக்கிலையும் குப்பையிலையும் இருந்தபோது ஆண்டவர் நம்மளை எடுத்து இந்த அபிஷேக தைலமாகிய இந்த நறுகுண்ட இந்த எண்ணெயை கொண்டு, இந்த சுத்திகரிக்கிற எண்ணெயை கொண்டு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக அவரோட பிள்ளைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த எண்ணெய் எதற்காக பயன்படுத்த சொல்லுகிறார்? மோசேயின்னு சொன்னா பரிசுத்தப்படுத்த, சுத்திகரிக்க, டு சாங்டிஃபை. லேவியராகமும் 14:6 லேவியராகமும் 14:18 லேவியராகமும் 14:28 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார், இதெல்லாம் நீ செய்து இந்த எண்ணெய் கொண்டு நீ ஆலயத்தையும் அதில் உள்ளவர்களையும் எல்லா விதமான காரியங்கள் மேலும் பரிசுத்தப்படுத்துவாயாக. 6வதாக இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? இந்த எண்ணெய் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா பிளெஸிங் அண்ட் அபண்டன்ஸ், ஆசீர்வாதமும் பெருக்கத்தை குறித்து. அந்த நாட்களில் எண்ணெய்ன்னு சொன்னா ஒரு இன்னைக்கு எப்படி ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ தங்கம் தரீங்க உங்கள் பொண்ணுக்கு, அல்லது எவ்வளோ ரொக்கம் போடுறீங்க, அல்லது எவ்வளோ நீங்கள் வந்து என்ன கார் வாங்கி தருவீங்க, என்ன பைக் வாங்கி தருவீங்க, என்ன சொத்து நீங்கள் மாப்பிள்ளைக்கு செய்வீங்களே பொண்ணுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த மதிப்பு சொல்வார்கள். அதே போல் அந்த காலத்தில் இந்த எண்ணெய் ஒரு விசேஷமான பொருளாக இருந்தது. ஒரு வீட்டில் நிறையா எண்ணெய், ஒருத்தர்கிட்ட நிறையா எண்ணெய்ன்னு சொன்னால் அவங்க ரிச் பீப்புள், தே ஆர் அபண்டன்ட் பீப்புள், அவங்க ரொம்ப பணக்காரங்கள், ஐஸ்வர்யர் வான்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் எண்ணப்படுவார்கள்.
யாத்ராகமம் சாரி உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம், உபாகமம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம், உபாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம். இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. முதலாவது இதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும், உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும், உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும், உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும், உன் மாடுகளின் பலனையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். அதுக்கு அடையாளம் உன்னுடைய மாட்டின் பெருக்கம், உன்னோட மிருக ஜீவத்தின் பெருக்கம் மாத்திரம் இல்ல, எண்ணெயின் பெருக்கம். ஆமென். எண்ணெய் உன்னுடைய வாழ்க்கையில பெருகும். அப்ப எண்ணெய் பெருகும் என்று சொன்னால் ஐஸ்வர்யம் பெருகும், அவங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். தி அபண்டன்ஸ் ஓவர்ஃப்ளோஸ், அதை பெருகிறதற்காக ஒரு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தையும் வாசிக்கலாம். வாசிக்கலாம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேளும் உள்ள தேசம், தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறை உனக்கு குறைவுபடாததும் ஒன்றும் குறைவுபடாது. நீ போற தேசத்துல ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துல நீ போவ, அங்க உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், எண்ணெய் அதிகமாய் கொடுக்கப்படும். அப்ப எண்ணெய் எதை குறிக்கிறதுனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பெருக்கம், ஆண்டவர் உன்னை செழிப்பான பாதையில வைப்பார் என்ற அந்த பெருக்கத்துக்கு அடையாளமாக தேவன் சொல்கிறார். உபாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம், டியூட்டானமி சாப்டர் 12 Verse 17. உபாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம், உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும். அதே சொல்றாரு உபாகமம் 33 அதிகாரம் 24 வசனம். உபாகமம் 33 அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. டியூட்டானமி சாப்டர் 33 verse 24. ஆசரிக்குறித்து ஆசேர் புத்திரர் பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து கால்கள் எண்ணெய்க்குள்ள இருக்கும் அவனோட கால்கள் எண்ணெய்க்குள்ள இருக்கும் அவன் செழிப்புல இருப்பான் என்று ஆசேரை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தை கூறப்படுகிறது. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 20 வசனத்துல ஹல்லேலூயா. ஞானவான் இந்த வார்த்தை எப்படியாக சொல்கிறார்? நீதிமொழிகள் 21 அதிகாரம் 20 வசனம், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு உண்டு. அப்போ இந்த எண்ணெய் குறித்து ஆண்டவர் இந்த 6 விதமான வித்தியாசமான பொருட்களாகவும் அடையாளத்திற்காகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் இந்த சாம்பல் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம எண்ணெய் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்சஸ், அதில் வித்தியாசமான அந்த அர்த்தங்களும் பர்பஸும் எல்லாம் இருக்கிறது. வருகிற வாரங்களில் இந்த அடையாளங்களுக்கும் இந்த பர்பஸ்க்கும் நம்மளுடைய ஆவிக்குறை வாழ்க்கை என்ன சம்மந்தம் என்பதை ஆண்டவர் பேசி, ஏசையா 61 அதிகாரம் 33 வசனத்தில் ஆண்டவர் பேசினது போல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும், ஹல்லேலூயா துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றி உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் உங்களை வேர் பிரித்தெடுத்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து ஆண்டவர் உங்களை பெருக்கிறதற்கான அடையாளமாக வைத்து அன்பான தேவ ஜனமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில், ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில், நான் சொன்னது போல டிண்டேல் என்கிற அந்த அடிமை பெண் அவளோட வாழ்க்கையில் எவ்வளோ துயரம், எவ்வளோ காரியம், எவ்வளவோ பிரச்சனைகள், அடிமையாக இருந்த சித்திரவதை செய்தெல்லாம் அவள் அதை எல்லாம் பொறுத்து கொண்டாள். ஆனால் ஒரு நாள் அதிபர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப. அந்த ஒரு வார்த்தை பிடிச்சு கொண்டாள், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கொள்ள என்னோட வாழ்க்கையில. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம், ஆண்டவர் எனக்கு ஹல்லேலூயா உடன்படிக்கையாய் ஆண்டவர் என்னோடு கூட செய்து ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காத்து
ஹல்லேலூயா நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை உன வர பண்ணி ஹல்லேலூயா நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் ஹல்லேலூயா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சபையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஹல்லேலூயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் ஹல்லேலூயா துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆண்டவர் என் சனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஹல்லேலூயா என்னை ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்துகிறது என்னை ஹல்லேலூயா கனப்படுத்துகிறது என்னை ஹல்லேலூயா ஆண்டவருக்காக பயன்படுகிறது என்னை ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கான அடையாளமான ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக இருக்கிறது அதே போல கர்த்தர் உங்களை ஆனந்த தைலமாக வைப்பேன்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாத சின்னமாக தேவன் வைப்பார் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்துவார் ஹல்லேலூயா நீங்க இருக்கிற இடம் பரிசுத்தமாக்கப்படும் இந்த ஆனந்த தைலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால இந்த அபிஷேக தைலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால ஹல்லேலூயா இந்த தைலத்தில் நீங்க நிரம்பி பேசும் பொழுது ஹல்லேலூயா சத்தியமாக இந்த தைலத்தினால நீங்க நிரம்பி பேசும் பொழுது ஹல்லேலூயா நீங்க தொடர இடம் நீங்க போகிற இடம் நீங்க ஆசீர்வதிக்கிற இடம் ஆசீர்வாதமாக உண்டாகப்படும் ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு பெருக்கத்துக்கு நேராக உண்டு பண்ணுவார் ஹல்லேலூயா கணம் பொருந்தியவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய அபிஷேக தைலம் உன் மேல் இருக்கிறது உன்குள் உன்னுக்குள் இருக்கிறது என்று சொன்னது போல அந்த அபிஷேக எண்ணெயை நான் சுமந்து ஹல்லேலூயா சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த வெளியேற பெற்ற அபிஷேக தைல எண்ணெய் ஹல்லேலூயா அவர் எப்படி பிசைய சொல்லுகிறாரோ அதை எப்படி அவர் உண்டு பண்ண சொல்லுகிறாரோ அதன்படியாக கர்த்தர் நமக்குள்ளாக உண்டு பண்ணி அந்த எண்ணெயை ஹல்லேலூயா நமக்குள்ளாக உண்டு பண்ணி கர்த்தரின் ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைல எண்ணெய் ஹல்லேலூயா அந்த எண்ணெயில நிரப்பப்பட்டு தேவனுக்கென்று வெளிச்சமாய் ஹல்லேலூயா நான் பிரயோஜனப்பட ஹல்லேலூயா சபை பிரயோஜனப்பட தேவன் ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தரிங்க உயிர்ப்பீங்க ஆண்டவரே கர்த்தரிங்க உயிர்ப்பீங்க ஆண்டவரே தேவனுக்கு வெளியேற பெற்ற அந்த காணிக்கை எண்ணெயாக காணிக்கை எண்ணெயாக பழைய ஏற்பாட்டில் காணிக்கையாய் கொண்டு வந்த தேவ ஜனங்கள் புதிய ஏற்பாட்டில் பாவியான ஸ்திரீ தேவனிடத்தில் அந்த எண்ணெயை ஹல்லேலூயா கொண்டு வந்து அவரோட பாதத்தில் ஊற்றி அதை கழுவி தேவனுடைய பாதத்தை ஊற்றி காணிக்கையாய் கொடுத்தால் அவருடைய உள்ளத்தை கொடுத்தால் அவருடைய இருதயத்தை கொடுத்தால் அதை கொடுத்து தேவனுடைய பாதத்தை முத்தமிட்டாலே அந்த ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் வெறுமையாக வரவில்லை ஹல்லேலூயா என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய கையில் அந்த காணிக்கையாய் நான் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறோ தாகத்தோடு காத்திருக்கிறோ ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா எண்ணெயும் சாம்பலும் என்ற ஆண்டவரே இந்த தலைப்பை கொடுத்த ஏசாயா 61:3 உன் ஜனத்தை தேவன் ஆசீர்வதியும் உன் ஜனத்தை தேவன் ஆசீர்வதியும் இருள் சூழ்ந்து இருக்கிற இந்த இடத்துல இந்த வார்த்தை ஒரு வெளிச்சமாய் உதிக்கட்டும் ஆண்டவரே உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் ஆசீர்வாதம் கூறுவதற்கு முன்பாக நாளை தினத்திலிருந்து மாலையில் 7 அல்லது 7:30 ஒவ்வொரு நாளும் இந்த கோவிட் இந்த சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக ஒரு 1/2 மணி நேரம் நாம் இணைந்து நம்ம ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நிலை ஒரு பாரத்தை வைத்தார் நாளை தினத்திலிருந்து திங்கள் கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் 7 அல்லது 7:30 அது எல்லாரோடய டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட சர்ச் குரூப்பில் உங்களுக்கு அந்த டைமிங் அறிவிக்கப்படும் சரியாக 1/2 மணி நேரத்தில் முடித்து விடுவோம் நீங்கள் அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று இந்த காரியத்தை கடந்து போகணும்னா ஒரே ஒரு வழி தான்
நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், அவரோட முகத்தை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாண்ட உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் போட்டதுக்கு பிறகு உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் இருந்த வேதத்தை வாசிங்க. இந்த லாக்டவுன் நாட்களிலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அவருடைய இடத்துல கிட்டி சேர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தேழத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, விசேஷித்த அவருடைய மறைவு உங்கள் ஒவ்வொருவரோடும், நம் ஒவ்வொருவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், தேவ ஊழியர்களோடும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடுமையான சூழ்நிலை நடுவிலையும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமான உள்ளே, தொடர்ந்து இந்த மாலை ஜபங்களில் இணையுங்கள். உங்களுக்கு ஜப உதவிகள் தேவையானால் அவசியம் உங்கள் அவசரங்களுக்காக அந்தந்த சபையின் போதகர்களை, தேவனுடைய ஊழியர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து காப்பதாக. ஆமேன்.